பிளானாக இருந்தது. ஸோ இப்போ லைவ் டெமோ இப்போ இன்னொரு 10 மினிட்ஸில் ஆல்ரெடி குக்காக ஆரம்பிச்சிருச்சு, கேசரி நீங்கள் அதை டேஸ்ட்டும் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மதுரை ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும் குக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரோபோ செஃப் ரோபோட்டிக் கிச்சன் பார்த்தினா ஒரு ஒரு ஹை லெவலான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்த ப்ராஜெக்ட் கடந்த ஒரு 5.5 வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரைமரியான வேலை பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கன்சல்டிங், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸில் சில லைக் சில கார்பரேட் அண்ட் என்டர்பிரைஸ் லெவல் கம்பெனிகள் லைக் கூகுள், விஎம்வேர், சிஸ்கோ, ஹனிவெல் அந்த மாதிரி பல கம்பெனிஸ்க்கு டெக்னாலஜி கன்சல்டிங் நான் கொடுப்பேன். இதுதான் என்னோட ப்ரைமரியான பேக்ரவுண்ட். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஒரு இந்த ரோபோச்செஃப் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனது ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் டிவிஷன் ரன் பண்ணுன்றது என்னோட ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. எனக்கு ஆட்டோமேஷன்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு வகையில் சொல்லப்போனால் நான் சோம்பேறினே சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேரில் ஆட்டோமேஷன் ரொம்ப பிடிக்கும். அதில் சில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு யூஎஸில். அதுக்கப்புறம் இந்தியா வந்து இங்கே ஒரு ரோபோட்டிக் டிவிஷன் ரன் பண்ணுன்றது தான் இந்த பேரண்ட் கம்பெனியோட ஒரு பிளானாக இருந்தது. அங்கே சில வகையான ரோபோட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், லைக் 3D printer. இந்தியாவிலே மிகப்பெரிய 3D printer நாங்கள் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச். சென்னையிலே எல்லா மேனுஃபேக்சரிங், எல்லா ரிசர்ச்சுமே எங்களோட டீமே ஹெட் பண்ணி பண்ணது. அதுக்கப்புறம் சில சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் அட்டாக் பண்ணணும், லைக் எப்படி நம்மளால் இந்த ஆட்டோமேஷனை ரியல் வேர்ல்டு டே டு டே ஆப்ரேஷன்ஸில் எப்படி நம்மளால் கொண்டு வர முடியுன்ற ஒரு தேடலில் தான் இந்த ரோபோச்செஃப் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 1st version பண்ணோம். அந்த 1st version எங்களால் வெறும் ஒரு சிம்பிளான ஒரு கேசரி மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னும் 2 version அப்புறம் ஒரு 10 வகையான ரெசிபீஸ் பண்ண முடிஞ்சது. லைக் ஒரு உங்களால் 10 வகையான ரெசிபீஸ் தான் பண்ண முடியுமா, உங்களால் இது பண்ண முடியாதா, அது பண்ண முடியாதான்ற சில கேள்விகள் நியாயமாக பட்டதுனால லைக் நம்மளால் இதுவே பண்ண முடியுது. நம்மளால் ஒரு 100 recipes டார்கெட்டாக வச்சு அடுத்த ஒரு 1 year இந்த 100 recipesுமே நம்மளோட ரோபோ செஃப் பண்ணணுன்ற ஒரு பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த 100 recipes தான் பண்ண முடியுமா, தோசை உங்களால் பண்ண முடியுமா, இட்லி உங்களால் பண்ண முடியுமா, சப்பாத்தி உங்களால் பண்ண முடியுமா, பிரியாணி உங்களால் பண்ண முடியுமா. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த 100 recipeல பிரியாணியே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கப்புறம் லைக் இதெல்லாம் ஓகே உங்களால் பிரியாணி பண்ண முடியுமான்ற ஒரு காமனான ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு தேவையான நுணுக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. ஏன்னா அதில் ப்ரிசிஷனான டைமிங் ரொம்ப முக்கியம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ப்ரிசிஷனான டைமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பல டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் எந்த டைமில் எதை போடணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பட்டது. அதுக்கப்புறம் பல செஃப்ஸோடு உக்காந்துட்டு பேசும்போது தான் சமையலில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, சமையலில் எவ்வளோ ஈஸியான விஷயங்கள் இருக்குன்றதும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அதில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து 1000 பேருக்கு சமைச்சாலும் சரி, 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, ஒரு சமையல் டிஷ்ஷுக்கு ஒரே டைம் தான் ஆகும், முன்ன பின்ன ஒரே டைம் தான் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்டடி பண்ணி கற்றுக்கிட்டக்கப்புறம் தான் அப்படின்னா நம்மளால் ஆட்டோமேஷன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா இது எவ்வளோ டைமை சேவ் பண்ணும், எவ்வளோ காஸ்ட்டை சேவ் பண்ணுன்ற ஒரு ஆங்கிளில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டை ஹைஜீனிக்காக நம்மளால் ரிப்பீட்டபிளான ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு லெவலில் குக் பண்ண முடியுமான்ற சில கேள்விகள் வந்தது. அது நம்ம 1st level குக் பண்ணவுடனே நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மாவோட ரெசிபி எடுத்தோம், ஆன்ட்டியோட ரெசிபி எடுத்தோம், ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ரெசிபிஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் சில பேர் பிடிச்சிருந்தது, நாங்கள் சில பேர் இது வந்து மெஷினோட ப்ராப்ளமாக நிறைய பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 80 செஃப்போட சமையல் கலைஞரோட தேடல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்களோட உக்காந்து ஒவ்வொருத்தவங்களும் டீமாக போய் என்னென்னலாம் எப்படி சமைக்கிறத நோட்ஸ் மாதிரி எடுக்காமல் அவங்களே சமைக்க வச்சு அவங்க சமைக்கிற இடத்துல லைவாக போய் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்காக இன்கார்பரேட் பண்ணி இந்த கடந்த 2 வருஷங்கள் வந்து ரோபோட்டிக்ஸில் ரிசர்ச்ன்றதை விட இந்த குக்கிங் அண்ட் ரெசிபீஸ் ஆட் பண்ணுறதுல தான் எங்களோட அதிகமான டைம் எடுத்தது. இப்போ 600 recipes இப்போ லைவாக எந்த நேரத்துலையும் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி லைக் செலக்ட் பண்ணோன்னா நம்மளால் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ரோபோச்செஃபோட ரெண்டு வெர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோபோச்செஃப் கமர்ஷியல் வெர்ஷன், அது 1000 பேருக்கு சமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இன்னொரு ஒரு வெர்ஷன் ரோபோச்செஃப் மினி, இது வந்து 10-15 பேருக்கு சமைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள இன்னொரு ஒரு மிஷின். இதோட ஹோல் இன்டென்ஷன் முழுமையான ஒரு ஆட்டோமேஷன் தான் நான் பெருசாக நம்புகிறேன். ஏன்னா ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலே நம் கடந்த பல வருடங்களாக நம்ம பல அப்ளையன்சஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். நம்ம அவன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம மிக்சி சொல்லுவோம், கிரைண்டர் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு ஒரு ஆட்டோமேஷனோட ஒரு பரிமாணமாக தான் கடந்த பல வருஷங்களாக நம்ம பார்த்துருக்கோம். இது ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒன்று இது ஒரு பெரிய புது விஷயமாக நம்ம பார்க்கறத விட இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒரு அப்ளையன்சஸோட ஒரு பரிணாம வளர்ச்சியாக நம்ம பார்க்கறது ஒரு கரெக்டான விஷயமா பட்டுது. ஏன்னா நீங்கள் லைக் மிக்சி என்ன பண்ணுது, நம்ம ஆட்டுக்கல்ல என்ன நம்ம லைக் அரைச்சோமோ அதே ஒரு விஷயத்தை தான் மிக்சியும் கிரைண்டரும் பண்ணுச்சு. நீங்கள் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் ஒரு ரோபோ தான். ஆனால் ஒரு ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய குவெஷனுக்கான ஒரு பதில் இப்போ இருக்கிற 18வது ஒரு வெர்ஷன் ஆஃப் ரோபோச்செஃப்ல இப்போ நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ காமிக்க முடிஞ்சுது. நீங்கள் பார்த்ததில் அந்த செகண்ட் வீடியோவில் லைவ் மொபைல் ஆப்போட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் பார்த்தீங்க. அந்த மொபைல் ஆப்பில் என்ன ரெசிபி அந்த 600 ரெசிபியுமே எங்களோட மொபைல் ஆப்பில் இருக்கும். நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தகுதியான ரெசிபீஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். இது எல்லாமே இன்டெலிஜென்ட்டாக சென்சர் ஃபியூஷன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அந்த சென்சர் ஃபியூஷன் என்ன பண்ணுன்னா என்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை முதற்கொண்டு கண்டுபிடிச்சது எங்களோட மொபைல் ஆப்பில் சொல்லிடும். ஸோ அதனால் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தகுதியான ரெசிபீஸ் மட்டும்தான் நாங்கள் இன்டெலிஜென்ட்டாகவே லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எரருக்கான ஒரு சான்ஸே இல்லை. அது கூடவே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இந்த கடந்த ஒரு 3 மாதமாக ஒரு பெரிய முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் ரீச் பண்ணது என்னென்னா, நாங்கள் சொல்லித்தந்த 600 ரெசிபீஸை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ எங்களோட மெஷினே புது புது ரெசிபீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில டெசர்ட்ஸும் நாங்கள் ரன் பண்ணி காமிக்கிறோம். இட் கேன் அது பல எக்ஸிஸ்டிங்கான ரெசிபீஸில் சொல்கிற நாலேஜ், அதாவது நம்ம கேள்வி ஞானம்னு நம்ம சொல்லுவோம். நான் இப்போ ஒரு செஃப்கிட்டேருந்து ஒரு 10 ரெசிபி கற்றுக்கிட்டேன்னா அதுலேருந்து வச்சுட்டு என்னோட சில புரிதலை வச்சுட்டு நானே ஒரு புது ரெசிபி கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இதில் இந்த சிஸ்டம்லேயே நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். நன்றிங்க சார். இந்த கமர்ஷியல் வெர்ஷனில் மட்டும் வெஜிடபிள் சாப்பிங்கும் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோட்டிக் கிச்சன்னு சொல்லும்போது மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தது ரைட் ஃப்ரம் வெஜிடபிள் கட்டிங் டு சர்விங் ஆன் த பிளேட், அதாவது எல்லாமே முழுமையாக முடிக்கணுன்றது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு வேலை மேனுவலாக பண்ண வேண்டியது நீங்கள் வெஜிடபிள் ரா இன்க்ரீடியன்ஸை மட்டும் நீங்கள் ஹாப்பர்ஸில் லோட் பண்ணணும். அதில் இந்த வெஜிடபிள் கட்டிங்கில் ஏன் வந்து நாங்கள் போன வருஷமே இன்கார்பரேட் பண்ணல இப்போ தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம்னா, இந்த வெஜிடபிள் கட்டிங்க்குன்னு சில சேலஞ்சஸ் இருந்தது, அது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணும். இதில் நீங்கள் இப்போ பார்த்த வீடியோவில் வந்து வெசலோட சைஸ் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்துருக்கிற வெசலோட சைஸ் வந்து 100 kg, அதே சிஸ்டமில் 200 kg ரன் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த பார்த்த டெமோ வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனோட இன்வெஸ்டர் பிச் டெமோ. அதில் வந்து நாங்கள் 10 kg வெசல் தான் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் வெளியில் பார்க்குற டெமோ வந்து கமர்ஷியல் வெர்ஷனில் 100 kg வெர்ஷன். ஸோ அதனால் அந்த இடத்துல 200 kg வெர்ஷனும் வச்சுக்கலாம். இதில் தான் பெரிய அட்வான்டேஜுமே இருக்குது. நீங்கள் இந்த பெரிய வெசல் வச்சுட்டிங்கன்னா 10 பேருக்கும் சமைக்கலாம், 100 பேருக்கும் சமைக்கலாம், 400 பேருக்கும் சமைக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு வெசல் இருக்கிறதுனால நீங்கள் 800 பேருக்கு அட் அ டைம் சமைக்கலாம். நல்லா திருப்தியாக சாப்பிடணுன்னா லைக் 800 பேருக்கு சமைக்கலாம் பிரியாணினா. இதே நீங்கள் ஒரு கிரேவியாவோ இல்லை வத்த குழம்போ பண்ணிங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 2000 பேருக்கு சமைக்கலாம். இப்போ நீங்கள் அந்த எல்லாமே இது எல்லாமே டிஜிட்டல் ட்ரிவன் ஒரு மாடலில் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மெஷின் வாங்கினவுடனே இந்த மொபைல் ஆப் நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயும் iOS-லையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா
வயர்லெஸ் டெக்னாலஜி மூலமாகவே எந்த மெஷின் உங்களோட ப்ராக்சிமிட்டியில் இருக்குன்றதை சொல்லிடும். அந்த சொல்லிட்ட உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணாலே எந்தெந்த ஹாப்பர் ஃப்ரீயாக இருக்குது, எந்தெந்த ஹாப்பரில் என்னென்ன போடணுன்றது முதற்கொண்டு தெளிவாக சொல்லிடும். உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 மசாலா ஹாப்பர்ஸ். நம்ம எப்படி வீட்டில் நம்ம வீட்டம்மா அஞ்சரை பெட்டின்னு சொல்லும், அந்த அஞ்சரை பெட்டியில் எப்படி நம்ம சின்ன பொடியான மசாலா மாதிரி ஐட்டம்கள்லாம் அந்த 38 ஹாப்பர்ஸில் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த சைடு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஹெக்ஸகன் ஷேப்பில் ஒரு ஹாப்பர் இருக்கும், அதுதான் சாலிட் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹாப்பர்ஸில் ரைஸ் மாதிரி அதிக வால்யூம் யூஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் போட்டுரும். அதில் ஒரு 4 இது மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக நான் வெஜிடேரியனுக்கு வச்சுருக்கோம். ஸோ அதனால எல்லாமே அது தெளிவாக பார்த்துறோம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இங்கே இந்த ரோபோ செஃப்குள்ளே இருக்கிற யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமுமே 0.01 கிராம் அக்யூரஸியில் எடுத்திருக்கோம். எல்லாமே மெஷர் பண்ணி தான் போடுன்றதுனால இஷ்யூவோ எரருக்கோ ஒரு சின்ன சதவீதம் பர்சன்டேஜ் கூட சான்ஸ் கிடையாது. இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த இதனால இதில் வந்து ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்த்தது வந்து இந்த ஆக்சுவலாக இன்னொரு ஒரு புது வெர்ஷன் இருந்தது, அது ப்ளூரேயில் 2வது வீடியோ பிளே ஆகலை. அந்த ஒரு ரீசனால் தான் நான் போய் யூஎஸ்பி காப்பி பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு புது வெர்ஷனில் இதுக்குள்ளே இதில் என்னென்னா அதில் ஒன்றுமே இல்லை. அதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னு சொல்லிடுறேன். நீங்கள் இது இன்டெலிஜென்ட்டாக கப் இங்கே போடுது, அந்த கேப் வந்து கொஞ்சம் முன்னாடி அதிகமாக வச்சுட்டோம், வேறு எதுவுமே கிடையாது. இதில் எல்லாமே அது இது வந்து 12வது வெர்ஷனுங்க. நீங்கள் இந்த பார்த்தது வந்து 12வது வருஷன், இப்போ நீங்கள் பார்க்கறது 18வது வருஷன். அந்த பரிமாண வளர்ச்சி, அந்த என்னென்னலாம் முக்கியமாக சின்ன சின்ன தவறுகள் என்னென்னலாம் முன்னாடி இருந்ததோ அது எல்லாமே இதில் கரெக்ட் பண்ணிட்டோம். அது நான் இது எஜைல் மாடல் சொல்லுவாங்க, டெக் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எஜைல் மாடல் சொல்லுவாங்க. எஜைல் மாடல்னா ஒரு பெரிய விஷயத்த பெரிய டைம் எடுத்துகிட்டு பண்ணுறதை விட ஒரு பெரிய விஷயத்தோட முக்கியமான விஷயங்களை மட்டும் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் அடுத்தடுத்த வருஷங்களில் இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டரான மாடலாக பார்த்தோம். அதனால தான் இதை நாங்கள் அப்பயே கூட 4 வருஷமாக உட்காந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் பண்ணலான்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட்ன்றது எதுவுமே கிடையாது, நம்மளோட தேடல் படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணுன்றதுனால தான் இந்த வருஷம் சார். ஓகேங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் இப்போ லைவ் வெர்ஷனில் ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட் குக்கிங் லைக் கிளீனிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் ஒரு டெக்கும் பார்த்துருப்பீங்க, சேஃபஸ்ட் கிச்சன் ஒரு அவார்டு வாங்கினோம் துபாயில். எதுக்காகனா இந்த சேஃபஸ்ட் கிச்சன், ஏன்னா இந்த இது எல்லாமே கடந்த ஒரு 1.5 வருஷம் வெர்ஷனில் தான் இதை கொண்டு வந்தோம். என்னென்னா இது எல்லாமே பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஓகே, பட் கிளீன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய தலைவலின்றது ரொம்ப நிதர்சனமான ஒரு விஷயமா பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் ரோபோ செஃப் பொறுத்த வரைக்கும் சில ஃபீட்பேக்குன்றது நம்ம வீட்டு அம்மா நம்ம சுற்றி இருக்கிற பல தாய்மார்களோட இன்புட்டே ரொம்ப ஈஸியாக பட்டுது. இதே நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்டர்பிரைஸ் லெவலில் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு சர்வே எடுக்கிறதுக்கு பதிலாக உண்மையான ப்ராப்ளம்ஸ்ன்ற பார்க்கும்போது அது ரொம்ப மிக முக்கிய ஒரு பிரச்சனை சொன்னது வந்து கிளீனிங். அது ஏன் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியாது? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதே ஆட்டோமேட் பண்ணதுனால கிளீனிங்றது ரொம்ப ஈஸியாக பட்டது. இது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா ஹை ப்ரெஷர் நாசில் ஜெட் கிளீனிங்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா சூடான தண்ணியை ரெடி பண்ணி அந்த சூடான தண்ணியை கம்மியாக நாசில் வழியாக ரொம்ப ஹை ப்ரெஷரில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் வெசலில் பட்டுரும். அது சூடான தண்ணின்றதுனால ஜெர்ம்ஸும் போயிடுது, அது ஒரு விஷயம். ஹை ப்ரெஷருன்றதுனால எல்லா இடத்துலையுமே க்ளீன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அந்த தண்ணியில் வரதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் பண்ணுற ஒரு சிஸ்டமும் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். அது இப்போ கடந்த 1 வருஷத்தில் தான் இன்கார்ப்பரேட் பண்ணோம், இந்த வெர்ஷனில் இருக்குது அது. இப்போ இந்த கமர்ஷியல் வெர்ஷன் வந்து 1000 பேருக்கு சமைக்கக்கூடிய வெர்ஷன். இதோட ரேட் வந்து இப்போ கமர்ஷியல் வெர்ஷன் வந்து 45 லேக்ஸுங்க, மினி வெர்ஷன் வந்து 6 லேக்ஸுங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டட் ப்ராஜெக்ட், ஸோ பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. எங்களோட பிரைமரியான டார்கெட் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்ஸாக நான் பிரிப்பேன். ஒன்று வந்து லைக் ரெகுலர் கஸ்டமர்ஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிட்ற கஸ்டமர்ஸ், அதாவது வீட்டில் சமைக்க டைம் இல்லாத கஸ்டமர்ஸ், ஆர் வீட்டில் சமைக்கிறத ஒரு கஷ்டத்தோடு பார்க்குற கஸ்டமர்ஸ். அதுதான் நான் ஒரு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக பார்க்குறேன். அடுத்த ஒரு செக்மெண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸஸ்.
இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸஸாக இருக்கலாம், கேட்டரர்ஸ்ன்றது ஒரு பெரிய செக்மெண்ட்டாக எங்களுக்கு இப்போ கேட்டரர்ஸ் மூலயமா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய ஃபீட்பேக்கும் கிடைச்சிது. என்னென்னா கேட்டரர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையான ஒரு இந்த குக்கிங்கோட உண்மையான ஒரு தலைவலியும் உண்மையான ஒரு கஷ்டமும் தெரியும். ஏன்னா அவங்க தான் நிறைய கேட்டரர்ஸ் தான் எங்களை வந்து நேரில் வந்து கை பிடிச்சி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்களேன்னு சொன்ன எங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்தது. சில நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி லைக் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டில் பண்ணியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது கேட்டரர்ஸ் ரொம்ப முக்கியமாக வச்சது வந்து இது உண்மையாலுமே நீங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் இதோட பெயின் என்ன, தினமும் நாங்கள் எவ்வளோ இடம் எடுக்கிறோம். ஈவன் த பெஸ்ட் ஆஃப் செஃப் கூட்டு வந்தாலும் அன்னைக்கு சாப்பாடு அதாவது அந்த செஃப்போட கைவண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் வருமானா வராது, ஆனால் நீங்கள் கரெக்டாக கொடுக்க முடியுதுன்றது. இப்போ மூணு கேட்டரர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ இது இது ஒரு ரெண்டாவது செக்ஷன், அதாவது இந்த கமர்ஷியல் வெர்ஷன். இன்னொரு செக்ஷன் தான் வீட்டு யூசர்ஸ்க்கு. இந்த ரெண்டாவது செக்ஷனுக்கு தான் இங்கே கமர்ஷியல் ரோபோ செஃப் வெர்ஷன் நாங்கள் செல் பண்ணுறோம். இந்த மூணாவது செக்ஷனுக்கு தான் இந்த ரோபோ செஃப் மினின்றது செல் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்ற மக்கள் தான் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள். ப்ராபப்ளி அவங்களுக்கு இந்த பெரிய வெர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படாது, ரெண்டாவது வெர்ஷன் விலை அதிகமாக படலாம். அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் மக்கள் தான் மிக முக்கியமான ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிற மக்கள். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரோபோ செஃப் க்ளவுட் கிச்சன்ஸ் ரன் பண்ணுறோம். இப்போ நாலு க்ளவுட் கிச்சன் ரன் பண்ணுறோம். அந்த நாலு க்ளவுட் கிச்சன் மூலமாக ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வைப்ரண்டான டைனமிக்கான டிஃப்ரெண்ட் க்யூசின்ஸை நம்ம மக்களும் டேஸ்ட் பண்ணுன்ற ஒரு பெரிய பிளான்காக இந்த ரோபோ செஃப் க்ளவுட் கிச்சன்ஸ் ரன் பண்ணுறோம். அது ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட் மாதிரி, இப்போ நாங்கள் ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட் மாதிரி ரன் பண்ணாமல் நாங்கள் டேக்அவே மட்டும் க்ளவுட் கிச்சன் மாடலில் ரன் பண்ணுறோம். இது எல்லாமே இன்டர்நெட் கனெக்டடாக இருக்கும். ஸோ இதோட பிளான் என்ன, எவ்ரி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே சென்னை சிட்டியில் இருக்கிற எவ்ரி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு ரோபோ செஃப் இருக்கணுன்றது தான் இப்போ பிளான். ஆல்ரெடி இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 இடங்களில் இருக்குது, அடையாறில் இருக்குது, வேளச்சேரியில் இருக்குது, ஆலந்தூரில் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷினோட சேல்ஸ், இந்த மெஷினோட அட்வான்டேஜ்ன்றது பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு கமர்ஷியல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% to 60% ஒரு ஃபுட்டோட காஸ்ட் வந்து அந்த மேனுவல் எஃபர்ட்டுக்குமே அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆப்ரேஷன்ஸ்க்குமே மட்டுமே போயிடுது. இங்கே ரோபோ செஃபோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த மேனுவல் எஃபர்ட்டே கட் டவுன் பண்ணிடும். இப்போ நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோன்னா ஒருத்தர் மட்டும்தான் தேவை. ஒரு 20 பேர் தேவையான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த 2 ரோபோ செஃப் இருந்ததுன்னா 20 பேர் என்ன 35 பேரை கூட ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா இது கம்ப்ளைண்ட் பண்ணாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ரோபோ செஃப்க்கு எமோஷன்ஸ் கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணாது. அவங்க வீட்டம்மாவோட சண்டை போட்டால் அந்த லைக் செஃபோட கைவண்ணம் எப்படி மாறும் நமக்கு தெரியாது, ஆனால் ரோபோ செஃப் சண்டை போடாது. ரோபோ செஃப் 24 மணி நேரமும் வேலை செய்யும், என்ன கைண்ட் ஆஃப் ரெசிபீஸ் கொடுத்தாலும் வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பெரிய அட்வான்டேஜே இந்த விஷயமா பார்க்கும்போது மினிமம் 40%ன்றது உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் இருக்கும். இதுதான் நான் மினிமம் சொல்கிறேன். நாங்கள் பல இடத்துல 60% வரைக்கும் பார்த்தோம். ஸோ நாங்கள் ரன் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் மார்ஜின், இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ரன் பண்ணும்போது இது மிகப்பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் தரும். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணும்போது ஒன்று வந்து காஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ், காஸ்ட் ஆஃப் த குக், இன்னொன்று வந்து காஸ்ட் ஆஃப் டைம். நிறைய பேர் பார்க்காம தவற விடுற ஒரு விஷயம் வந்து குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியாண்ட் காஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், இட்ஸ் பியாண்ட் காஸ்ட் ஆஃப் குக், இட் இஸ் காஸ்ட் ஆஃப் டைம். அதாவது நேரம் செலவிடுற ஒரு விஷயத்த நம்ம வந்து அது ஒரு எக்கனாமிக்கான வேல்யூவாக நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஆனால் ரோபோ செஃப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டைமை சேவ் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% டைம் கம்மி பண்ணிடும். ஸோ ஒரு ரெகுலராக ஒருத்தவங்க பிரியாணி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் சமைக்கிற அதே பிரியாணி ரோபோ செஃப் எங்களுக்கு 32 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிரியாணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு மட்டும் இறக்கி வைக்கணும், அது ஒன்று தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 80 நிமிஷம் பண்ணுற ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் 30 நிமிஷமாக கம்மி பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 200 பேர் குக் பண்ணோம் இல்லை 400 பேர் குக் பண்ணோன்னா நான் வெசல் மாத்துறதோட என்னோடய வேலை முடிஞ்சது. ஸோ நாங்கள் இவ்வளோ நாள் பண்ண ரிசர்ச்சை இது ரொம்ப கூடிய விரைவிலே ஒரு ஸ்கேலபிளான ஒரு பிஸ்னஸ் மாடலாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு அத்தியாயமாக பார்க்குறோம். சூப்பருங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு குக்கிங்கை பற்றி பெருசாக தெரியாது 5 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அது பெருசாக தெரியாத போது நிறைய பேர் கொடுத்த கமெண்ட் வந்து, நீங்கள் உருப்படியாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஐடியில் இருக்கீங்க, ரோபோடிக்ஸ் பண்ணுறீங்க, அதை மட்டும் ஒழுங்காக பண்ணுங்கன்ற அந்த ஒரு கமெண்ட் தான் நிறைய பேர் தந்தாங்க. ஸோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம எல்லாமே நம்மளோட மனநிலை தான் தீர்மானிக்குது, நம்மளால் ஏன் பண்ண முடியாது. எனக்கு அது அந்த ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும், மற்றவங்க லைக் நம்ம ஒன்று நினச்சா பண்ண முடியுன்றது. நீங்கள் சொன்ன லைக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் இன்டர்ன்ஸும் மட்டுமே பண்ணாங்க. இது ஒரு ரீசன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எல்லாமே நம்மளோட மனநிலையை பொறுத்து தான் இருக்குன்றது. நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டம், இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்கிறது வந்து, இது வரைக்கும் யாருமே பண்ணலன்னா அப்படின்னா அவர் எவ்வளோ கஷ்டம் பாரு, உங்களால் எப்படி பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தானே தெரியும். ஸோ அது ஒரு 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 வகையில் பார்த்தீங்கன்னா உண்மை தான், நிறைய பேர் சொன்ன விஷயம் உண்மை தான். ஏன்னா எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான் தெரியும், பெரிய நாலேஜ் எலக்ட்ரானிக்ஸில் கிடையாது, எலக்ட்ரிக்கலில் கிடையாது, மெக்கானிக்கலில் கிடையாது, ரோபோட்டிக்ஸில் கிடையாது. ஸோ ஒரு தேடுதல்ன்ற பேரில் சரி இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கலாம், யூடியூப்பை படித்தோம். அதுக்கப்புறம் உண்மையாக சொல்ல போனோன்னா லைக் ஒரு டியூஷன் மாதிரி நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் போய் மீட் பண்ணோம். உண்மையான ஒரு நிதர்சனமான நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நினச்சதை விட ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே ஒரு எண்ண ஓட்டம் தான் காரணம்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் நினச்சதை விடவே இது ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறத விட, எப்படி இருந்தாலும் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகப்பட்டது. அதுக்கப்புறம் அந்தந்த டொமைனோட எக்ஸ்பர்ட்ஸை தேடி அலைய ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக நான் பார்த்தது. வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக ட்ரை பண்ணும்போது பெரிய லெவலில் கரெக்டாக வரல, அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை தேடி அந்த எக்ஸ்பர்ட்ஸை நம்மளோட அலைன்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட புரிதலும் நம்மளுக்கும் புரிதலும் சேர்ந்தக்கப்புறம் தான் இந்த 6வது வருஷன்ல இருந்து தான் ஒரு பெரிய லெவலுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். அந்த 6வது வருஷன் வரைக்கும் நானே என்னோட வீட்டில் ஒரு சின்ன லேப் மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்னோட டீமுக்கு தான் ஒரு பெரிய சக்ஸஸ். சாரி, ஓகேங்க. ஸோ இந்த ஓகே அதுக்காக சாரிங்க. ரைட், கரெக்ட், அதுதான் ஒரிஜினல் குவெஸ்டின். ஸோ ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டது, நான் எதுக்காக அதை ஆரம்பித்தேன்னா, இந்த ஒரு ஃபீச்சர் எந்த ஒரு 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 ரோபோட்டாக இருந்தாலும் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். இதை வந்து ஃபால்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம டெக்னாலஜி வேர்ல்ல, ரோபோட்டிக்ஸ் வேர்ல்ல இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, குக் ஆகிட்டு இருக்க நடுவில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டட் ரெசியூம்னு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கோம். அதுனா என்ன அர்த்தம்னா, இது எல்லாமே இன்டர்நெட் கனெக்டட், கிளவுட் கனெக்டடான ஒரு சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டிசைன் பண்ண போர்டு முதற்கொண்டு, டிசைன் முதற்கொண்டு, மெஷின் முதற்கொண்டு, கான்ஃபரன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இன்ஹவுஸ் டிசைன் பண்ணுது. என்னோட டீம் தான் பண்ணுது, நாங்கள் தான் பண்ணுது. ஸோ அதனால் எந்த லெவலுக்கு கண்ட்ரோல் வேணுன்றது நாங்கள் கொஞ்சம் ரொம்பவே பர்டிகுலராக பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். இந்த ஃபால்ட் டாலரன்ஸில் யூஸ்வலாக பண்ணுற மெஷின் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா, ஒரே ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க, ஒரே ஒரு சென்சர் வச்சுருப்பாங்க. இது எங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் ரொம்ப பக்கவாக இருக்கணுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் 3 சென்சர் வச்சுருப்போம். இது இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு சென்சர் போச்சுன்னா அந்த இடம் போச்சு, உங்களுக்கு உங்களோட மெஷினை நின்றுடும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து கன்சென்சஸ் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த கன்சென்சஸ் அல்காரிதம்னா என்னென்னா, ஒருத்தர் இருக்கிற இடத்துல 3 பேர் இருந்த மாதிரி, அதாவது நீங்கள் போர்ட் மீட்டிங்கில் நீங்கள் தான் ஒரே ஒரு போர்ட் மீட்டிங் தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். இதே நீங்கள் அன்னைக்கு இல்லைன்னா உங்களோட ஆப்ரேஷனே டவுன். இதே ஒருத்தர் இல்லாமல் 3 பேர் இருந்தாங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு வரலனாலும் மீதி 2 பேர் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, அதில் என்ன மெஜாரிட்டியோ அது எடுப்பாங்க. இதே கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேர் கன்சென்சஸ் அல்காரிதம் சொல்லுவோம். இதனால தான் நாங்கள் 480 சென்சர் உள்ளே யூஸ் பண்ணுறோம். இதனால் மெஷினோட காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகுது. பட் காஸ்ட்டுன்னு நாங்கள் பார்க்கறத விட இதோட ஆப்ரேஷனல் வேல்யூ ரொம்ப முக்கியமாகப்பட்டது. ஏன்னா எங்களை நம்பி மெஷின் வாங்கிட்டு பிரியாணி ரன் பண்ணுவாங்க, 1000 பேருக்கு பிரியாணின்னு ஆர்டர் இருக்கும். அந்த டைமில் போச்சுன்னா லைக் அதை விட ஒரு சங்கடமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்றதுனால தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதை ஹை அவைலபிலிட்டின்னு. நீங்கள் பேட்டன்ஸ்ன்னு பார்த்துருந்தீங்கன்னா 3 பேட்டன் இருக்கும். செல்ஃப் ஹீலிங் ரோபோட்ஸ்னு ஒரு பேட்டன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தன்னைத்தானே அதுவே சரி பண்ணிக்கும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. 100% ஹார்ட்வேர் ஃபால்ட் ஆகும், எங்களோட சாஃப்ட்வேர் அந்த ஃபால்ட்டும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப, அதாவது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. இதுதான் வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க டெக்னாலஜி வேர்ல்ல. அதாவது உள்ளுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உங்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸை கொடுத்துருவேன்றதான். நாங்கள் எஸ்எல்ஏவும் 99.999% தரோம். ஸோ அது எங்களோட எஸ்எல்ஏல இருக்குங்க. மெஷின் கிச்சன்றதோட ரோபோட்டிக்ன்ற ஒரு விஷயத்தோட கான்செப்ட் என்னென்னா, மனிதரோட ஒரு வேலையை கம்மி பண்ணுற
ஆட்டோமேட் பண்ணுற ஒரு விஷன் மெஷின் பேர் தாங்க ரோபோட். நீங்கள் சொல்கிறது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. பட் ஆனால் இந்த 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 டெக்னாலஜி வல்ல மெஷின்னு சொல்கிற விட ரோபோட்டிக் சிஸ்டம்னு சொல்லும் போது அது ஒரு ஃபேன்சியான ஒரு டேர்மாக தான் நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரோபோட்ன்றது ஒரு மெஷின்ன்ற கேட்டகரி கீழே தான் வருது. ஆனால் ஏன் ரோபோட்னு ஒரு கேட்டகரி வந்ததுன்னா, ரோபோட்ன்றது ஒரு மெஷின்னு சொல்கிறத விட அந்த ஒரு மெஷின் ஹியூமனோட ஒரு பழுவை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் ரோபோட்டிக்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான கேள்விங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிபி குக் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் எங்களோட செஃப்பு என்ன சொல்லி தந்தாங்களோ அதே அவங்களோட கைப்பக்குவத்தை தான் நாங்கள் ஸ்டாண்டர்டாக தருவோம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, டவுன் சவுத் போயிருந்தீங்கன்னா சில பேருக்கு காரம் அதிகமாக தேவைப்படும். வேற ஒரு சைடு நம்ம போனீங்கன்னா, இல்லை நம்ம அதர் பார்ட் ஆஃப் இந்தியா போனீங்கன்னா சில பேருக்கு ஸ்வீட்டாக சில ரெசிபிஸ் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அந்த கஸ்டமைசேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலும் காமிச்சிருந்தோம். அது வந்து டாப் லெவல் கஸ்டமைசேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பஃபர் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டியாக எக்ஸ்ட்ராவாக வேணும், ஸ்பைஸியாக. நீங்கள் சில தாய் ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்கன்னா ஸ்பைசி லெவல்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டாக வேணும், இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக என்ன டேஸ்ட்டாக இருக்கோ அது வரணா போதும், இல்லை எனக்கு எப்போ இருக்கிற டேஸ்ட்டை விட எனக்கு காரம் அதிகமாக வேணுன்றது நீங்கள் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு ஃபீச்சர் தான் நாங்கள் மிக முக்கியமாக சில ஹாஸ்பிட்டல்ஸில் சில இடத்துல டெப்ளாய் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல என்னென்னா, சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுன்றது ஒரு கிரேவிங் மாதிரி இருக்கும். நீங்கள் லைக் மற்ற எந்த விஷயத்தில் ஹாப்பி ஆகிறோமோ இல்லையோ, சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நோ மேட்டர் வாட் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்றது நமக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹெல்த் அயில்மெண்ட்ஸோடு இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, நல்லா டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு டேஸ்டியான ஃபுட்டு பல்க் லெவலில் கிடைக்கும்போது இவங்களுக்கு ஏற்ற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால தான் அதோட ஒரு முக்கியமான ஒரு வெர்ஷனாக நாங்கள் மினி பார்த்தோம். மினி வந்து ரெகுலர் சொல்கிறத விட சில பேருக்கு ஹெல்த் அயில்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு கஸ்டமைஸ்டான டேஸ்டியான ஃபுட்டு வேணும்னா அவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கஸ்டமைசேஷனில் டயபெட்டிக் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கோம், வேகன் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது யூஎஸ் மார்க்கெட்காக அது 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 இது பண்ணோம். ஸோ வேகன்னா இந்த மில்க் ரிலேட்டட் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிடும், அதுக்கு பதிலாக வேறு எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி. எங்களோட இது இந்த கேள்விக்கான ஒரு பதில் வந்து, இந்த ப்ராடக்ட் இந்த மினின்ற வெர்ஷன் இந்த கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணோம். ஆல்ரெடி 30 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் இது ஒரு அவனோட காஸ்ட் அளவுக்கு கொண்டு வர்றது தான். இதோட காஸ்ட் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களோட எஃபர்ட் படி நாங்கள் இதை கம்மி பண்ணணுன்றதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அடுத்த வெர்ஷன் கண்டிப்பாக கம்மி பண்ணுவோம். இதில் என்னென்னா, லைக் நாங்கள் இதை காஸ்ட்டு கம்மி பண்ணுன்ற ஒரு விஷயத்தை விட இதோட வேல்யூ கரெக்டாக இருக்கணுன்றதுல கொஞ்சம் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். எதுக்காகனா, இதை நான் மற்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஆனால் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு மெஷின் ஸ்டக் ஆகிட்டு அப்படி இருக்கும்போதுனா கரெக்டாக இருக்காதுன்றதுனால தான் எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அதனால தான் இந்த 12 பேட்டண்ட்டுக்கும் அப்ரூவல் வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக அது எங்களோட முக்கியமான ஒரு விஷயம் அது அடுத்த வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், சேல்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக லைக் வால்யூமில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சார் சொன்ன மாதிரி, இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கொடுங்கியூரில் தான் நாங்கள் பண்ணுறோம். இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் பண்ணுறோம். இங்கே மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியாகவும் நாங்கள் சில பேர் பார்ப்பாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுற மாதிரியும் பார்ப்பாங்க. மேனுஃபேக்சரிங் கம்பெனியாகவும் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பேலன்ஸ் அவுட் பண்ணுறது ஒரு பெரிய வேல்யூ ப்ரொபோசிஷனாக இருந்தது. இது மேனுஃபேக்சரிங் நாங்கள் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக காஸ்ட் கம்மியாயிருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கே எங்களுக்கு இந்த இன்னோவேஷன் லைக் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இது உண்மையாலுமே சாத்தியமான்ற கேள்வி வந்தது. அது ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் அதுக்கு முன்னாடியே லைக் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா இது பூட்ஸ்ட்ராப்டு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம். என்னோட ஒரு ஆழமான ஒரு தேடல் என்னென்னா, ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் யூஎஸில் இருந்திருக்கேன், சிங்கப்பூரில் இருந்திருக்கேன், லண்டனில் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் மற்ற கம்பெனிக்கான சொல்யூஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு ஆன்மீக தேடல்லையும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக தேடலில் சில மாற்றங்கள், சில லைக் விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம்
சரி நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணணுமே. ஸோ லைக் நமக்கு இந்த டெக்னாலஜி தெரிஞ்சது எப்படி நம்மளால் இந்த நம்ம ஊரில் ஏதாவது சாதிச்சு காமிக்க முடியுமான்ற ஒரு குவெஷனில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த ஒரு விஷயந்தான் அது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 கிளாமரஸான ஒரு பிக்சர் என்னை பற்றியும் கம்பெனி பற்றி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பல சர்க்கிள்கள் இருந்தது. இதுக்காக என்னோட நான் மற்ற பிஸ்னஸில் எங்கெங்கெல்லாம் சம்பாதிக்கிறேனோ அதை எடுத்து இங்கே வைப்பேன். ஸோ லைக் அது கடந்த ஒரு 4 வருடங்களாக வீட்டிலேயே அது பெருசாக ஒத்துக்கலை. ஆனால் ஒரு ஒரு எனக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக இது முடிச்சிடலான்னு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிக அசாத்தியமான திறமசாலிகளை நீங்கள் உங்கள் டீமில் கொண்டு வரணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற ப்ரைஸும் அதுக்கேற்ற லைக் பேக்கேஜும் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் தான் சேலஞ்சஸாக இருந்தது. ஸோ அந்த அது ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணதே எங்களுக்கு பெரிய விஷயம். அவங்களோட சீட் ஃபண்டிங் பெரிய அமௌண்ட்டாக இல்லைனாலும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் டீமுக்கு ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையை தந்துச்சு. எனக்கு என்றைக்குமே இருந்தது எப்படியும் இந்த இடத்துல வந்துடும்னு. பட் இவ்வளோ சீக்கிரம் வந்ததுக்கு கண்டிப்பாக லைக் அந்த ஒரு விஷயமும் காரணமாக இருக்கும். இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மோனோபலி வித் ஆல் ஹம்பிள்னஸ் அதை சொல்லலாம். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கடந்த சில பிஸ்னஸ் ரன் பண்ணியிருக்கேன், அதில் படு தோல்வியும் அடைஞ்சிருக்கேன், படு வெற்றியும் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சில ரொம்ப டவுனான டைம்ஸ் இருக்கும்போது லைக் 1 வருஷம்லாம் சம்பளம் இல்லாமலாம் வேலை செஞ்சுருக்கேன். சில வருஷங்கள் என்னோடய ஒய்ஃபோட சேவிங்ஸில் வாழ்ந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கடந்த ஒரு 8 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப தெளிவாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே டெக்னாலஜி இன்னோவேஷன்ற ஒரு பெருசாக சொல்லுவாங்க. உண்மையான நிதர்சனமான உண்மை பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனுக்கு பிஸ்னஸில் பெரிய மதிப்பு கிடையாது. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஆனால் நிதர்சனமான உண்மை இது தான். நீங்கள் இன்னோவேஷன் என்ன தான் பண்ணாலும் டெக்னாலஜி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அது வந்து பயனற்ற ஒரு விஷயமாக இருக்குன்றத ரொம்ப அடிபட்டு கற்றுக்கிட்டேன். அதனால தான் இப்போ அடுத்தது ஒன்று பண்ணுறது கண்டிப்பாக முதல் நாள்லேருந்தே நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணது தான் இது. அதனால தான் நாங்கள் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே முதல் நாள்லேருந்தே வி வேர் வெரி பர்டிகுலர் தட் வி ஷுட் பி ப்ராஃபிட்டபிள். ஆக்சுவலாக வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு தான். ஸோ நாங்கள் அந்த இந்தியா ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டுக்காக ஆக்சுவலாக போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சில பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோன்னா சில பேர் என்னென்னா லைக் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து லைக் இது ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரான்ஸில் இருக்குது, இன்னொன்று யூஎஸில் இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே இப்போ அவங்க வந்து பேசிக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கையில் தான் போடுவாங்க. என்னன்னா குக் பண்ணுற ஒரு விஷயத்த மட்டும் ஒரு வெசலை சுத்த விடுவாங்க, அது ஒரு வெர்ஷன். இன்னொரு ஒரு வெர்ஷன் ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் வச்சுட்டு தண்ணி பாட்டில் எடுத்து இப்படி எடுத்து கொட்டோம். இது எல்லாமே நாங்கள் லைக் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அதில் 2 கம்பெனியில் 1 கம்பெனி ஆப்ரேஷனல் இல்லை, ஏன்னா தேர் நோ மோர் இன் டூ தட்ன்றதை டிக்ளேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கம்பெனி ஸோ தேர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும். அந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா இண்டக்ஷன் ஆன் பண்ணுவாங்க, ஹீட் ஆகும், சும்மா சுத்தும், அது கிளறி விடும். ஸோ அந்த கிளறி விடுறதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் பண்ணணும், சாப் பண்ணுறது எல்லாமே மேனுவலாக தான் பண்ணணும். ஸோ அது ஒரு ஒரு பெரிய மாயையாகவே வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறத விட செஞ்சு காமிக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்குன்றதுக்காக தான் சரி வெளியிலையும் டெமோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட பெரிய சேலஞ்சாக என்ன இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது பல பேர் இன்வெஸ்டர்ஸ் முதற்கொண்டு நம்பலை, இது சும்மா ஒரு கதை சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும்போது தான் அதனால தான் சரி ஸ்பெசிஃபிக்காகவே இதை பண்ண ஆரம்பித்தோம். கின்னஸ் ரெக்கார்டுக்கு அந்த ப்ராசஸ் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இன்ஜினியரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், இவ்வளோ நாள் வந்து லைக் ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரெசிபீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போலேருந்து தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஏதாவது இன்புட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம்.